மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிரக பத்திரம் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த கிரக பத்திரம்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா விளக்கத்தை வந்து இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கிரக பத்திரம் என்பது நிலம் அல்லது மனையை மற்றொருவரிடம் விற்பனை செய்து ஒப்பந்தம் போட்டுக்கொள்வது ஆகும். அதற்கு முத்திரை தாள் கட்டணம் செலுத்தி சார் பதிவாளர் அலுவலகத்தில் தகுந்த சாட்சிகளுடன் முன்னிலையில் பதியப்படுவது கிரக பத்திரம் என்பார்கள். கிரக பத்திரம் கிரகம் எழுதி கொடுப்பவர் அவர் பெயர் இன்சியல் மற்றும் அவரது முகவரி அடையாள அட்டை மற்றும் சாட்சிகளின் அடையாள அட்டை அவர்களுடைய பெயர் இன்சியல் மற்றும் முகவரி இவை அனைத்தும் எழுதும்போது கவனம் கொள்வது அவசியம். மேலும் அதனை யாருக்கு எழுதி கொடுக்க போகின்றார் என்று அதனையும் அதில் சுட்டி காட்ட வேண்டும். முக்கியமாக அந்த சொத்தானது வந்தது என்று அதில் சொல்லி இருக்க வேண்டும். அது பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து, பாக பிரிவினை சொத்து, தான பத்திரம் மற்றும் செட்டில்மெண்ட். இது எந்த வகை என்று அதில் சுட்டி காட்டுதல் அவசியம். பிறகு அதில் எந்த வில்லங்கமும் இருக்கக்கூடாது. பிற்காலத்தில் இவர் எழுதி கொடுத்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வருமோ, ஆனால் அதற்கு முழு பொறுப்பும் அவரே என்று அதில் கூறியிருக்க வேண்டும். ஒவ்வொரு பக்கத்திலும் சாட்சிகள் மற்றும் நில விற்பவர் கையெழுத்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். இறுதியாக பத்தா நகல் மற்றும் அதன் நில வரைபடம் அதில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நிலத்தை வாங்க உள்ள நபர் இதனை சரிபார்த்த பின்னர் கையெழுத்து மற்றும் கிரயம் செய்ய ஒப்புதல் அளிக்க வேண்டும். கிரயம் முடிந்த பின்னர் பத்தா பெயர் மாற்றம் செய்துவிடுவார்கள்.